ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 எடுத்துக்காட்டு 4.1 என்ன கொடுத்துருக்கணும்? இணைகரம் ஏபிசிடி கோணங்கள் ஏ மற்றும் கோணம் பியின் இரு சம வெட்டிகள். இந்த ஏபிங்கிறது கோணம் ஏயை ரெண்டாக வெட்டுது, இந்த பிபிங்கிற லைனு கோணம் பியை ரெண்டாக வெட்டுது. இந்த இரு சம வெட்டிகள் ரெண்டும், இந்த ஏபியும் பிபியும் எந்த இடத்துல சந்திக்குது? பிங்கிற இடத்துல சந்திக்குது. அந்த இடத்துல ஏபிபி வந்து 90 டிகிரின்னு நெருவுன்னு சொல்கிறாங்க. ஓகே, முதல்ல ஏபிசிடி என்பது ஓர் இணைகரம், ஏபிசிடி என்பது ஓர் இணைகரம் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? ஏபியும் ஏபி என்பது ஆங்கிள் ஏயின் இரு சம வெட்டி. அதே போல பிபிங்கிறது ஆங்கிள் பியின் இரு சம வெட்டி. இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க, ரெண்டாக பிரிக்குதுன்னு அர்த்தம். இப்போ இது 45னா இது 45, இது 30னா இது 30னு அர்த்தம். அந்த மாதிரி பிரிக்குது. ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும்? இணைகரத்தின் அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் 180. இணைகரத்தின் அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் சீக்குவல் டு 180 டிகிரி. அதாவது இந்த ஏங்கிற கோணமும் பிங்கிற கோணத்தையும் கூட்டினோம்னா 180 டிகிரி. ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி சீக்குவல் டு 180 டிகிரி. ஓகே, அதே போல் ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் கூட்டினால் 180, சிஏயும் டியும் கூட்டினால் 180, ஏயும் டியும் கூட்டினால் 180. இப்போ இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணுறேன், ரெண்டால் டிவைட் பண்ணுறேன். அதாவது 1/2 ஆங்கிள் ஏ ப்ளஸ் 1/2 ஆங்கிள் பி சீக்குவல் டு 180 ரெண்டால் வகுக்கிறது. அப்போ எவ்வளோ வந்துடும்? 90 டிகிரின்னு வந்துடும். ஓகே, அதாவது ஹாஃப் ஆஃப் ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஹாஃப் ஆஃப் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ ஏயுடைய ஹாஃப் அப்படின்னா எது? இதுதான், இதுதான் ஏயுடைய ஹாஃப். அதாவது பி ஏ பி, பியுடைய ஹாஃப் எது அப்படின்னு சொன்னால் பிபிஏ, பிஏபி, பிபிஏ, பிஏபி. ஓகே, ப்ளஸ் ஆங்கிள் பிபிஏ சீக்வாலிட்டி எவ்வளோ வந்துடுது? 90 டிகிரின்னு வந்துடும். இப்போ வருவோம், இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். எந்த முக்கோணம்? முக்கோணம் பிஏபி, இது ஒரு முக்கோணம். அப்போ இந்த முக்கோணத்தில் 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளவு? 180 டிகிரி. வி நோ தட் 180. ஸோ முக்கோணம் ஏபிபியில் 3 கூட்டினா எவ்வளவு? 180 டிகிரி. அதாவது ஆங்கிள் பிஏபி ப்ளஸ் ஆங்கிள் பிபி, பிபிஏ ப்ளஸ் ஆங்கிள் ஏபிபி, இந்த 3 முதல்ல ஏ நடுவில் வருது, அப்புறம் பி வரணும், அப்புறம் பி வருது. இந்த 3 கூட்டினேன்னா எவ்வளவு டிகிரி? 180 டிகிரி. ஓகே, இப்போ நம்ம என்ன எழுதி வச்சுருக்கோம்? பிஏபி ப்ளஸ் பிபிபி சீக்வல்ட்டு எவ்வளோ வச்சுருக்கோம்? 90னு வச்சுருக்கோம். இது ரெண்டையும் சேர்த்து கூட்டினா 90 டிகிரின்னு வச்சுருக்கோம். ஓகே, எதுலேருந்து? 1லிருந்து. இது எப்படி 90ன்னு போட்டேன்? 1லிருந்து இது ரெண்டையும் கூட்டினேன் சார், 90. இந்த 90 அங்கிட்டு கொண்டு வா. ஸோ ஆங்கிள் ஏபிபி சீக்குவல் டு 180 - 90 டிகிரி சீக்குவல் டு 90 டிகிரி. நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்க? ஆங்கிள் பி சீக்குவல் டு பி சீக்குவல் டு 90 டிகிரி தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபிபி சீக்குவல் டு 90னா ஏபிபி சீக்குவல் டு 90 என நிறுவு நிறுவியாச்சு. ஓகேவா?